அதாவது நான் இந்த 2-3 ஆண்டுகளாக நிறைய திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் சென்று கொண்டிருக்கிறேன். அதில் இப்படி ஒரு அரங்கு நிறைந்த ஒரு விழாவை நான் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு பார்க்குறேன். அப்புறம் 11 வருஷம் கேப்போ 15 வருஷம் கேப்போ, இந்த கேப்பை பற்றியெல்லாம் கவலை இல்லை. மக்கள் நாயகன் நடித்தால் அது கேப் இல்லாமல் சீட்டு உள்ள பாகுன்றதுக்கு உதாரணம் தான். எந்த தியேட்டராக இருந்தாலும் சரி, ராமராஜன் சார் வந்து ஒரு அற்புதமான கலைஞர். அதாவது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கு, எம்ஜிஆர் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங், அவர் ஸ்டைலிஸ்ட் ஆக்டிங். அந்த ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணது ரெண்டு பேர், கமல் சாரு ரஜினி சாரு. அவங்க ரெண்டு பேரும் ரஜினி சார் ஸ்டைலிஸ்ட் ஆக்டரு, கமல் சார் இயல்பான ஆக்டரு. ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்டர் யாருன்னா அது ராமராஜன் சார். ஏன்னா அவர் தான் எப்படி தன் மனம் இதயம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அவர் முகத்தோற்றத்தோட பாவனையோட இயல்பான ஒரு நடிகர், யதார்த்தமான ஒரு நடிகர். உலகத்தில் நடிப்புக்கு நிறைய பேர் இருக்கு, ஸ்டைலைஸ்ட் ஆக்டிங், மாடர்ன் ஆக்டிங், அதே மாதிரி ரியலிஸ்டிக் ஆக்டிங் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதில் யதார்த்தமான ஆக்டிங்னு ஒன்றும் இல்லை, அது இருந்தால் அது ராமராஜன் சார் மட்டும்தான் செய்யும். ஆனால் அவர் மனசு அதே மாதிரி தான். நான் வந்து மிக ரொம்ப எனக்கு ஒரு சின்ன பெரிய வருத்தம் ஒன்று, ராமராஜன் அவர்களை எல்லாம் என்னால் இயக்க முடியாமல் போய்விட்டது, அது ஒரு கேப்பு. ஆனால் எனக்கு 2வது படம் நான் என்னுடைய முதல் படம் 1988 ரிலீஸ் ஆச்சு, அது மிகப்பெரிய வெற்றி எடுத்தது. நான் ஆர்எம் வீரப்பன் சார் அவர்களுக்கு சிவாஜி கணேசனையும் சத்யராஜ் சாரையும் வைத்து ஒரு படம் இயக்கிட்டிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை, நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்த்து என்னை டிஸ்ட்ரிபியூஷனில் இழுத்து விட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம வாங்கின முதல் படமே என்னென்னா, எல்லாம் மிரண்டாதீங்க, ரஜினி சாரோட படம். அதுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சவுத் பாண்டி. என்ன படம்னா தர்மத்தின் தலைவர், அது வந்து நம்ம தேவர் ஃபிலிம்ஸோட படம். அது பெரிய பிரச்சனைகள் வந்து அது அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் தள்ளி எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட பெரும் தொகையை நான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கடனை வாங்கிட்டு பெருந்தொகையை இன்வெஸ்ட் பண்ண வச்சிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு. படம் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு, எனக்கு ராமநாராயண் சார் தான் வந்து இந்த படங்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து தான் வாங்கினோம். அவர் வந்து உதயகுமார் இது ரொம்ப லேட் ஆகுது, நான் இன்னொரு படம் தர்றேன், வெறும் 2 லட்சம் ரூபா தான், நீங்கள் 9 லட்சம் ரூபா கொடுத்துட்டீங்க, 7 லட்சம் ரூபா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இப்போவே வாங்கிக்கோங்க, அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நான் உங்களுக்கு ஒரு படம் தரேன், அதை ரிலீஸ் பண்ணுங்கள், நல்ல படம் நல்லா ஓடுது. என்ன படம் சார்னு கேட்டேன், இந்த ராமராஜன் சார் நடித்த படம் அப்படின்னு. ரஜினி சார் படத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ராமராஜன் சார் படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறதா அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேன். இல்லை சார், அவங்க எதுவும் தப்பாக நினைப்பாங்க, தேவர் ஃபிலிம்ஸ்காரங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கிட்ட நான் படம் வாங்கலேன்னு சொன்னால் அவங்க மனசு புண்படுவாங்களே, நான் என்ன பண்ணுறது, அதையும் இதையும் சேர்த்து வாங்கிட்டுமா சார், ஐயோ இதுக்கே நீ இன்னும் வந்து 7 ரூபா என்ன பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை எப்படி நீங்கள் பண்ண முடியும். அங்கே மிஸ் பண்ணேன் அந்த கரகாட்டக்காரன், 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சப்போம். இன்னொரு உண்மையை சொல்கிறேன், ரஜினி சார் படத்தில் எனக்கு 4.5 கோடி ரூபா லாஸ் பாருங்க. அப்படின்னா ஹூ இஸ் மிஸ்டர் ராமராஜன். அதாவது இது வந்து தப்பாக ரைட்டான்றதல்ல, சினிமா சாமானியனையும் பெரிய ஆளாக்கிடும், பெரிய ஆளையும் சாமானியனாகிடும். இப்போ ரெண்டுமே அவர் தான். இப்போ இவர் சாமானியனே தெரியற, இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எஜமான் ஆகிடுவார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இவர் இவருடைய மனசு ரொம்ப ஒரு ஒரு பூ மாதிரி, பூவை விட மென்மையான ஒரு மனசுன்னு சொல்லுவோம். நான் பல விஷயங்களும் பல தடவை அவர் கூட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். எந்த இடத்துலையும் அந்த அன்பு மாறாமல், அந்த பண்பு மாறாமல், அந்த சாஃப்டாக பேசுறது, அந்த பழக்கம் இருப்பாங்க, அது வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். புரட்சி தலைவருக்கு அடுத்தது அண்ணன் சொன்னார், அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னார், இந்த பாட்டெல்லாம் பாடி
இல்லையோ சார், அது மாதிரி சூப்பராக பேசினாரு. நான் சொல்கிறேன், இவர் தான் சின்ன மக்கள் திலகம். நம்ம அப்படி கூப்பிடலாம், தப்பு இல்லை. யார் எளிமையான ஒரு ஏழை பங்காளனாக ஒரு சாதாரண மக்களுக்கு உதவி செய்கிற, இப்போ நம்ம இவரு சொன்னாரு, சமுதர் சொன்னாரு, நம்ம இவர் பியார் அண்ணன் சொன்னாரு, என்ன தயாரிப்பாளர் ஆக்குனாரு, இந்த மாதிரி ஜெய்சங்கர் சார் சொல்லுவாங்க, திருமண பக்கமெல்லாம் ப்ரொடியூசர்களை உருவாக்கி விட்டுருவாரு. எவனோ ஒருத்தன் அவன் அட்வான்ஸ் 20,000 ரூபா கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி, ஆனால் தான் நேசிக்கிறவர்களையெல்லாம் தயாரிப்பாளர்களாக மாற்ற முயற்சித்து அதில் வெற்றி கண்டவர் திரு ராமராஜ். அந்த விஷயத்த நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம இயக்குனரை பற்றி சொல்லணும், திரைப்பட கல்லூரி மாணவர் இங்கே ராகேஷ். உனக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன். நான் அவ்வளவு ஆசை, நான் இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்ட்டு பொண்ணையே பேசிட்டு இருந்தேன், நான் வந்துடுறேன் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் ராமராஜ் சார் கூப்பிட்டார், அண்ணா நீ கொடுங்க, நீங்கள் நாங்கள் நம்ம ஃபங்க்ஷன் அது, நம்ம வந்துடுறோம் அப்படின்னு. எல்லாரும் உங்களை பற்றி பேசினாங்க, அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே மிக அற்புதமான டைரக்டர்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு பர்சனலாக ஒரு சந்தோஷம்னா, எங்கள் இன்ஸ்டியூட்டு டைரக்டர்களை பற்றி புகழ்ந்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைகளை நம்ம பாராட்டு, அண்ணனுக்கு எப்படி வந்து அண்ணனுடைய சன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது எவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு நெகிழ்வான விஷயம். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி எனக்கு ராகேஷ் அவர்களால் எனக்கு இந்த மேடையில் கிடைத்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான விஷயம். அது மட்டும் இல்லை, ஹீரோயின் நல்ல தமிழில் பேசுனீங்க, பிரமாதமாக பேசுறீங்க. தம்பி லியோ அண்ணனோட சன்னு அவர் லியோ சிவா, நல்லா நல்லா இருக்கீங்க தம்பி, நீங்கள் நிச்சயமாக பெரிய நடிகராக வரணும், வாழ்க்கிறேன். ஏன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் அந்த பண்பெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, அப்பா கிட்ட இருக்கிற அத்தனை பண்பும். ஆனால் வந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுகிறார், ஆனால் அங்கங்கே போட்டு வம்புப்பார் என்ன மேடையில், அந்த பம்பரம் விட்டதை வச்சு எனக்கு வச்சு செய்வார். நான் அதையும் பார்த்தேன், நான் கேட்டிருக்கேன், அது என்னென்ன அந்த பம்பரம்னா தெரியாதனமாக விட்டேன். அது விட்டதுனால தாங்க நம்ம இங்கே மேடையில் பேச முடியுது, இல்லைன்னா விடாமல் இருந்த மேடை. இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறோம், ஏன்னா இவன்ட்டு. அதனால் நீங்கள் சினிமாவில் இல்லைன்னாலும் சினிமாக்காரங்களை விட அதிக சினிமாவை வந்து நீங்கள் வந்து வாழ்த்துறீங்க, சினிமாவை வந்து சினிமா பாடல்களை நீங்கள் எவ்வளவு அழகாக பாடி இந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த திரைத்துறையே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள. ஆக இந்த படத்தில் நடித்தவர்கள் ரொம்ப பேசினாங்க, நம்ம சுப்பிரமணியம் பேசினார், அனைவருக்கும் நான் இன்னும் இந்த திரைப்படத்தில் இயக்குனருக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்ட அனைத்து உதவி இணை துணை இயக்குனர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் மீறி இது ஒரு அற்புதமான திரைப்படமாக எல்லாரும் பாராட்டு விதமாக ஒரு நல்ல விழாவை எடுக்கக்கூடிய எல்லார் முகத்திலையும் சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாங்க. நானும் பல ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே சந்தோஷமாக கடைசிகளில் இருக்கீங்களே, அதே ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னுடைய அடையாளம். ஸோ அந்த இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் முக்கிய காரணமான ஒரு ஆள் இருக்கிறார், அவ்வளோ தான் மதி அழகன். அவர் பாருங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு வெற்றி படம் மட்டுமல்ல, இந்த படத்தை தொடர்ந்து நிறைய தப்பும் வரும், தப்பு வசூதி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய பொருளையும் புகழையும் ஈட்டி தரக்கூடிய ஒரு வெற்றி படமாக சாமானியம் அமைய, சாமானியன் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ராமராஜன் அண்ணன் அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு இது உயர்த்தி விட வேண்டும். ஏன்னா அதுக்கு நாங்கள் எடுத்திருப்போம், நிச்சயமாக யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, வாய்ப்பு வந்தால் நானும் அவரை வைத்து ஒரு சாமானியனுக்கு அடுத்த ஒரு சாமானிய ஒரு எஜமான் மாதிரி ஒரு படம் எடுத்து நான் ரெடியாக தான் இருக்கேன், அது நடக்கட்டும் என்று கூறி இந்த விழாவிற்கு என்னை அழைத்து மிக்க நன்றி கூடி, அனைவருக்கும் நன்றி கூடி வாழ்த்து கூறி.